ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க சிக்கன் நீங்கள் எடுத்தீங்கக்கா ஒரு டைம் இதை போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கிரேவி மட்டும் போதும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி பரோட்டாவுக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஆப்பத்தோடு இது நம்ம சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வாரம் சண்டேயில் நான் ஆப்பத்துக்கு சைடிஷ்ஷாகவும் மதியம் லன்ச்சுக்கும் ஒரே இதுவாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்டுங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அஞ்சு அரை லவங்கப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பட்டையை புளியை கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அடித்ததும் இப்போ நம்ம விட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம் இது கூட ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம சிக்கனில் கொஞ்சம் அயல் வரும் ஸோ அதனால் எண்ணெய் கம்மியாக விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கத்து கருவேப்பிள்ளையோ ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர வரையும் இதை வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் யூஸ்வலாகவே அதிகமாக தான் ஆட் பண்ணுவோம் அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா தக்காளி நல்லா குறைந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் ஒன் கேஜி அளவுக்கு சிக்கனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிற அளவு வந்து கரெக்டாக ஒன் கேஜி அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஆஃப் கேஜி செய்த மாதிரி இருந்தனாக்கா நீங்கள் அதுக்கான பொருட்கள் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா வதக்கி விடலாம் நம்ம இது அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கரம் மசாலா கூப்பதெல்லாம் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சி ஜார்லேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் அலசி இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மசாலா வந்து வறுத்து அரைக்கல அப்படியே தான் அரைச்சிருக்கோம் அதனால் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா நம்ம வந்து வேக வைக்கலாம் இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி வதங்கும் போது ஸோ அதனால் கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பா வேணும்னாக்கா நீங்கள் குழம்பா கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் கிரேவியாக செய்ய போகிறோம் கிரேவியை செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் அது நல்லா இருக்கும் அதனால் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஆல்ரெடி சிக்கன் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது அதில் இருந்து தண்ணி வரும் ஸோ அதனால் முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி போதும் சிக்கன் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இதில் பொடியாக நறுக்கி வச்சுருந்தால் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு அஞ்சிலிருந்து ஒரு ஏழு நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம் அப்பப்போ நடுவில் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ இது மூடி போட்டு ஹைஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது மேலெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவியினுடைய வாசனை வீடே ரொம்ப மணக்குது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்லா ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட இட்லி தோசையோட நல்லா நம்ம சர்வ் பண்ணலாம் சாதத்தோடவும் சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ